data structures using C பார்த்துட்டுருக்கோம். எங்களுடைய C programming பார்த்திங்க அப்படின்னா பேசிக்லேருந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடாக எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்டெப்த்தாக நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு இந்த யூஆர்எல் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து மொபைலில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள், டவுன் ஏரோ மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதில் இந்த லிங்க் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட் வரும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோவை ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சி ப்ரோக்ராமிங்கை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டெப்த்தாகவும் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாங்க இன்றைக்கி கிளாஸில் என்னன்றதை பார்க்கலாம். க்ரியேட் an employee structure in C. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு சி லாங்குவேஜில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்னு வந்தாவே இந்த ஸ்ட்ரக்சர்னுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகம். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் எது ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னா எம்ப்ளாயி ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரியேட் அண்ட் எம்ப்ளாயி ஸ்ட்ரக்சர் இன் சி. கிரியேட் எ 5 எம்ப்ளாயி அரே, அதாவது 5 எம்ப்ளாயினுடைய டீட்டெயில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு அரேவை க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் பிரிண்ட் த அட்ரஸ் ஆஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் எலிமெண்ட்ஸ். அதாவது மெயின் என்னென்னா நம்ம ஒரு அரே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதும் அது கண்டிப்பாக ஒரு அட்ரஸ் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. அட்ரஸ் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சர்னுடைய ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த அட்ரஸ் மேனிப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஸோ அப்போது டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னாவே மெமரி மேனேஜ்மெண்ட் த்ரூ அட்ரஸ் ஆப்ரேஷன்ஸ், இதுதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த அட்ரஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இதை பற்றியும் நம்ம சி லாங்குவேஜில் நமக்கு தெரியணும். அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயி நம்பர் அண்ட் நேம் ஆர் டு பி ஸ்டோர்டு இன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு எம்ப்ளாயினா நிறைய விஷயங்கள் இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, அவருடைய பொசிஷன் என்ன, அவருடைய மொபைல் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன, நிறைய ஸ்டோர் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறதுனால எம்ப்ளாயி நம்பர் அண்ட் நேம் மட்டும் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், அதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்டை போட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பேரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் 2 டேட்டாவை நான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற இதற்கு 2 டேட்டாவை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா எம்ப்ளாயி கோடு, இன்னொன்று எம்ப்ளாயி நேம். இந்த எம்ப்ளாயி நேம் வந்து 30 கேரக்டர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஒரு இதாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. ஓகே, அப்போது ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில் அப்படிங்கிறது இது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்ட்னு வரும்போது டைப் டெஃப் அப்படிங்கிறது அன்அவாய்டபுளான ஒரு விஷயம். சரி, ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்ட்ரக்ட் எம்ப் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு புது டேட்டா டைப் ஆகுது. இதை பேஸ் பண்ணி நான் வந்து மெமரி அலோகேட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இதை அப்படியே டைப் அடிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட் எம்ப்பு பாயிண்டர் இ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இ அப்படிங்கிறது ஒரு பாயிண்டர் வேரியபிள் ஆஃப் டைப் என்ன ஸ்ட்ரக்ட் எம்ப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்ட்ரக்சரை நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும், ஸ்ட்ரக்ட் எம்ப்புன்னு கொடுக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க, அதுக்கு பேர் தான் டைப் டெஃப். இந்த டைப் டெஃப்பில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த நேம், அதாவது ஸ்ட்ரக்ட் எம்பை இனிமேல் நான் எம்ப்ளாயி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுதான் டைப் டெஃப். இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரக்ட் எம்புன்னு நான் கொடுத்தாலும் ஒன்று தான், எம்ப்ளாயின்னு கொடுக்குறதும் ஒன்று தான் அப்படின்னு இந்த டைப் டெஃப் சொல்லுது. அப்போது அதனால் என்ன ஆகுது, நான் ஒரு அரே க்ரியேட் பண்ணோம், அது என்ன டைப்புன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இப்போ எம்ப்ளாயிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எம்ப்ளாயிங்கிறது இனிமேல் எதை ரெஃபர் பண்ணும், ஸ்ட்ரக்ட் எம்பை நான் வந்து ரெஃபர் பண்ணும். இது 5 எலிமெண்ட்டு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அந்த 5க்கும் டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5னுடைய அட்ரஸை நான் டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஐ வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபார் லூப் 5 வரைக்கும் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எம்ப்ளாயினுடைய ஐடி என்ன, அவருடைய ஸ்டோரேஜ் லொக்கேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஒன்றுன்னு வரணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், i+1 கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் போக போகிறேன். இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா முக்கியமாக எம்ப்ளாயி ஆஃப் i அதனுடைய அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு இது 5 எலிமெண்ட் இருக்கிற ஒரு அரே, அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்னுடைய அட்ரஸும் நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எம்ப்ளாயி 1 எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கு, இந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. எம்ப்ளாயி 2 எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, இந்த அட்ரஸ்லேருந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் மெமரி அலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு தனி அட்ரஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரி, இப்போது இந்த அட்ரஸ் மூலமாக, அட்ரஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறோம், பாயிண்டர்னு சொல்கிறோம். இந்த பாயிண்டர் மூலமாக எப்படி ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயினுடைய டீட்டெயிலை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸாம்பிளை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போது அப்படிங்கிறத ஒரு பாயிண்டராக வச்சுருக்கேன். அது என்ன டைப்புக்கு பாயிண்டரு, ஸ்ட்ரக்ட் எம்புக்கு பாயிண்டர். நான் இப்போ இதை நான் என்ன பண்ணலாம், எம்ப்ளாயின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா எம்ப்ளாயி அப்படிங்கிறது ஸ்ட்ரக்ட் எம்பு தான். நான் இந்த டைப் டெஃப் வழியாக நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போது அதில் நான் 5வது எம்ப்ளாயினுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போது அது அவருடைய எம்ப்ளாயி கோடையும் அவருடைய எம்ப்ளாயி நேமையும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன். இப்போது 5வது எம்ப்ளாயினுடைய கோடு என்ன 5, அவருடைய நேம் என்ன கோகிலா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 5வது கோடில் இருக்கிற நேம் என்ன கோகிலா. இது வந்து நம்ம இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒருவேளை இது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா, இந்த ஸ்ட்ரக்டை பற்றி புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்தால் தயவு செஞ்சு எங்களுடைய C ப்ரோக்ராமிங்கை நீங்கள் படிச்சுட்டு வாங்க. அப்போ தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே எங்களுடைய C ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, பாயிண்டர்னால் என்ன, ஸ்ட்ரக்சர் டு பாயிண்டர்னால் என்ன, அது எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதில் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது எல்லாமே புரியுதுன்னா கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் அடுத்த ஸ்ட்ரக்சர் கிளாஸில் என்டர் ஆகிடலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்டினுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா, நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட் மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் C ப்ரோக்ராம். C ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.